அன்புள்ளங்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். கிட்டத்தட்ட ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். இருந்தாலும் ஒரு அருமையான வித்தியாசமான, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கா அப்படின்றது எனக்கு தெரில. இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக, அதையும் பார்த்துட்டு அதுவும் எப்படி இருக்கு நம்ம பேசலாம். ஸோ ஒரு மாதிரி கொண்டாங்குதலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய பெயர் இன்ஹெரிட்டன்ஸ். The truth must stay buried. ஒரு ஹிஸ்டாரிக்கல் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன் மிஸ்ட்ரி அப்படின்னா, ஏகப்பட்ட இல்லை, சில பின்னல்கள், சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கணிப்போம். ஓகே, இது ஒருவேளை இப்படியா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க வச்சிருந்தோம், ஆனால் அது அப்படியாக இருக்காது. இதோட நிறுத்திட்டு படத்துடைய கதையை சொல்கிறேன். So it's not about where you are. It's where you will be in 10 moves or 10. ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தன் காதலியுடைய குழந்தையை, முதல் குழந்தையை தான் வளர்ப்பது. இதை சிம்பிளாக சொல்லிட்டேன், பட் நீங்கள் படத்தை முடிக்கும் போது பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் தோணாது, ஓகே ஃபைன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் முடிக்கும் போது heart attack. How did that even happen? Dad was in better shape than either of us. There's something I need to discuss. சரியான ஒரு டச் இருக்கு, பயங்கரமா இருக்கும் அந்த இடம். வாவ் அப்படி இருந்துச்சு எனக்கு பார்த்து முடிக்கும் போது. ரொம்ப அழகான படம், ரொம்ப ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் இவ்வளோ அழுத்தமா சொல்றதுக்கு காரணம் இருக்கு, அதனால தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்துருங்க. ஆக்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, இதில் வரக்கூடிய லீடு ரொம்ப ரொம்ப குட்டியா, க்யூட்டா, ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெண்ணாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ 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 அப்படி இருந்துச்சு. சரியான காஸ்டியா அப்படி தான் தோணுச்சு. What is it? Your father left this for you. And you alone. அதுக்கேத்த மாதிரி இன்னொரு காஸ்டும் இருக்கும் உள்ள படத்துல, கடைசியில தான் அது உங்களுக்கு புரிய வரும். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் எனிதிங். ஸோ எதையுமே நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது நீங்களே பார்க்கும்போது இந்த எனர்ஜி என்னன்றது அங்கே உங்களுக்கு புரியும். சரியா, Does any daughter really know her father? சினிமாட்டோகிராஃபி ஒரே கலர், படம் முழுக்க போர் அடிக்காமல் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணாமல் கிளியராக என்ன கன்வே பண்ணணுமோ அந்த ஸ்க்ரீன் பிளேயில் கன்வே ஆகிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப தெளிவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் ஆஹாஹோன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஓகே நார்மல் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு தான் இருக்குது. ஒரு விஷயம் அது தப்பு, உலகம் முழுக்கவே இது வந்து தப்புன்னு சொல்லி வச்சாச்சு. ஆனால் உலகத்தில் சில நாடுகள் தான் அந்த தப்புக்கு தண்டனை, தரமான தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சில நாடுகள் தண்டனை தர மறுத்துருது, இல்லை தர முடியாமல் போயிடுது, இல்லை தரதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. Show me your face. Lauren, Elizabeth. அந்த அந்த சூழ்நிலையை அமையாமல் நாலு கணக்காகி அந்த அந்த பனிஷ்மெண்ட்டு என்னத்தை கொடுத்துக்கிட்டு விட்டுத்தோலை அப்படிங்கிற அளவுக்கு அது மாறி போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சு அந்த பனிஷ்மெண்ட் இதுவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்பார்க்கை தான் நம்ம மண்டைக்குள்ளே இறக்கி விடுறாப்புல டைரக்டர். You're not like him. I suspect you're better than he ever was. நான் எதையுமே ரிவீல் பண்ணலை, தயவு செஞ்சு நான் சொல்கிறது ஒன்றும் புரியாத மாதிரி இருந்தாலும் போய் இந்த படத்தை பார்த்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ்.
ஏன்னா நான் எதையுமே இன்னும் ரிவீல் பண்ணல. அதனால தான் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். படத்தை பார்த்து முடிக்கும் போது தான் நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அது வரைக்கும் தெளிவற்ற ரிவ்யூ தான் என்னுடைய ரிவ்யூ. இன்ஹெரிட்டன்ஸில் இருந்து நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுற ஒரு விஷயம், என்னோட குடும்பத்தில் ஒருவேளை ஒரு விக்டிமோ இல்லை ஒரு அஃபண்டரோ இருந்தால் அந்த சூழலை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், அந்த சூழலை என்னுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ என்னுடைய பெற்றோர்களோ இல்லை என்னுடைய நண்பர்களோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி எடுத்துக்குவாங்க, இல்லை அதை எப்படி. What else was my dad hiding? A lawyer, a banker, a politician. Who'd you talk to? The unholy trinity. நிறைய விஷயங்கள் அப்படியே ஒரு குழப்பமாகவே அது இங்கிட்ட அங்கிட்டு ஜம்ப் ஆகிட்டே இருந்துச்சு. ஹவு இஸ் தட் பாசிபிள், ஹவ் டு, ஐயோ எப்படா அதை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவுமே நீ யோசிக்க வச்சுச்சு. There was no saint. Someone was threatening our family. Dump his body in the river. You said you could handle the truth. I know. இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுதான், படத்தை பார்க்காம நான் எதை பற்றி பேசுகிறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிய வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துருங்க. பிஜி ரிவ்யூஸ்லேருந்து இன்ஹெரிட்டன்ஸ்க்கு தரப்போகிற ரேட்டிங் 10/7 சொல்லி தரலாம். ஸோ இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றிகள் பற்பல, வணக்கங்கள் பற்பல. Said and done, you will know the truth, and you will set me free.